ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் இந்த குரூப் 4 நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கடைசி அந்த 30 நாளில் என்ன பண்ணணும் அண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 70 நாள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் ஒரு 70 நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. கடைசி ஒரு 30 நாள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி 5ஆம் மாதம் அண்ட் அடுத்த மாதம் கரெக்டாக 9ஆம் தேதி 6ஆம் மாதம் நீங்கள் வந்து என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட உழைப்புக்கான அந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக எழுதணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த கடைசி 30 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதும் அண்ட் கடைசி லாஸ்ட்டு அந்த 7 நாள் அதாவது 9ஆம் தேதி 6ஆம் மாதம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, 1ஆம் தேதி 6ஆம் மாதத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ நாங்கள் அதுக்கு அண்ட் அதே மாதிரி இந்த 30 நாள் கடைசி அந்த 7 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சில டெலகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்துட்டு படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த 30 நாள் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் நான் சொல்கிறேன், நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நீங்கள் ஆல்ரெடி படித்தது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கும் போது, நீங்கள் கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் இப்போ வந்து நமக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிணறு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி கிணறு வந்து நீங்கள் தாண்டின நிலமையில் இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பாதி கிணறு தாண்டினதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் போயிடணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஆல்ரெடி படிச்சிருந்த பாதியை நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிடணும். புதுசாக நான் படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துற மாதிரி தான் இருக்கும், கிணத்தை வந்து நம்மளால் தாண்ட முடியாது மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ, இந்த 70 நாளில் நான் வந்து பாதி தான் படிச்சிருக்கேன், இல்லை காவாசி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காவாசியோ இல்லை நான் வந்து நான் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த 30 நாள் நீங்கள் வெறும் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் புதுசாக படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தேடி படிச்சுட்டு இருக்காதிங்க. இன்கேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புதுசாக படிக்கணும், இனி இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை தவிர நீங்கள் எதுவுமே இப்போ புதுசாக படிக்கக்கூடாது. அதுவும் இந்த தமிழ் அண்ட் ஜிஎஸ் இதெல்லாம் வந்து அந்த மெட்டீரியல் போடுறான், இந்த மெட்டீரியல் போடுறான், அந்த இன்ஸ்டியூட் இப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே ஏற்றிக்காதீங்க. நீங்கள் இது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கீங்க அண்ட் அந்த நீங்கள் நல்லா படித்ததை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு இந்த 30 நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்கன்றது மட்டும்தான் முக்கியம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கான்ஃபிடண்ட்டாக இருங்க. 30 நாள் இருக்குது, இந்த 30 நாள் அப்படின்றது 30 நாள் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் 30 நாள் இருக்குது, கண்டிப்பாக நம்ம படித்தது ரிவிஷன் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. 30 நாள் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு மணி நேரமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மணி நேரத்துலையும் 2 இயல் 3 இயல் இல்லை 6 இயல் அப்படின்றது ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியம், ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். கரெக்டாக உங்களோட ஷெடியூலை வந்து அலோகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க அண்ட் டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 டெஸ்ட்னாச்சும் நீங்கள் போட்டு பார்க்கணும், ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 2 டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வேஸ்ட் பண்ணுற டைமில் இன்னொருத்த ஓடிட்டு இருக்கான் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுற இடத்துல இன்னொருத்தவங்க அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு பயத்தோட அண்ட் ஒரு கான்ஃபிடண்ட்டோட நீங்கள் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், இந்த 30 நாள் நீங்கள் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதே மாதிரி அவங்க அவ்வளோ படிச்சுட்டாங்க, இது இவங்க இவ்வளோ படிச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசன் வந்து பண்ணிக்காதீங்க. ஸோ நான் படிக்கிற அந்த டைம்லேயும் வந்துட்டு அவங்க இவ்வளோ படிச்சுட்டாங்க அப்படின்றதெல்லாம் என் மைண்டில் ஏற்றி நானே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படின்றதையும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். அவங்க எவ்வளோ கொஷின் போட்டாலும் அது அவங்களுக்கு தான், நம்ம எவ்வளோ கொஷின் போடுறோன்றது மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கொஷின் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றது மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா படித்ததெல்லாம் நமக்கு மறக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். எனக்கும் அந்த கடைசி 30 நாள் வந்து ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கடைசி 7 நாள் திரும்பவும் ஒரு மினி ரிவிஷன், ஓகேங்களா? ஸோ 30 நாள் அப்படின்றத நான் 2 தான் பார்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த கடைசி அந்த 7 நாள் வந்து நான் திரும்பவும் ஒரு மினி ரிவிஷன் விடுவேன். அதாவது தமிழை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு கடைசி அதுக்கப்புறம் ஜிஎஸ் இதெல்லாம் முக்கியமாக இருக்கும், அதை திருப்பி பார்த்துட்டு போவேன். எனக்கு அப்போயுமே இல்லை, ஒரு சில இயர் எல்லாம் படித்த மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிளிக் ஆகும். இந்த இயர் நம்ம படித்தோம் அப்படின்றது நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ எல்லாமே படித்தாலும் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. படித்தது மறக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அது உங்கள் மைண்டில் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருந்துருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு மற்றவங்க நினச்சி நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி டெலகிராமில் அத்தனை மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேனல்லே வந்து அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. எது ஸ்டாண்டர்ட், நீங்கள் ஆல்ரெடி எதை வந்து யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல், ஐயோ இது நல்லா இருக்கே, இதை நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே, அதை நம்ம படிக்காமல் விட்டுட்டோமேன்றதெல்லாம் உங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க.
அண்ட் அது நல்லா இருக்குது, அந்த மெட்டீரியல் அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து யூனிடைட் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து குவாலிட்டி நல்லா மெட்டீரியல் வந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு மெட்டீரியல் நல்லா இருக்குங்கும் போது நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு அந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேடாதீங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் என்ன படிச்சிருந்திருப்பீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, என்கிட்ட இப்போ நான் வந்துட்டு யூனிடைட் அப்படின்னா சுரேஷ் அகாடமியோடது படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை மட்டும்தான் நான் வந்து அந்த 30 நாளில் ரிவிஷன் பண்ணுவேனே தவிர, இப்போ திரும்ப யூனிடைட்டுக்கு வந்து வெற்றி நல்லா இருக்கு இல்லை அப்போலோடது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களது இந்த 30 நாளில் வாங்கி நான் படிக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அத்தனை மெட்டீரியல் இந்த லாஸ்ட் 30 நாளில் ஒரு 1000 மெட்டீரியல்னாச்சு அப்படியே குவியும், இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு அந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதையுமே வந்து காதில் போட்டுக்காதீங்க, பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு மெட்டீரியல் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேணால் வந்துட்டு யாராவது போட்டாங்க, அதாவது எந்த இன்ஸ்டியூட்டாவது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் கம்மியாக லிமிட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது போட்டாங்கன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு இந்த டைமில். மற்றபடி அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்னு எடுக்காதீங்க. ஓகேங்களா, அடுத்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ், அதாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 4 ஃபுல் டெஸ்ட்னாச்சும் நீங்கள் போடணும். ஸோ நான் சொல்கிற மாதிரி இப்போ டேஃபில் வந்து எப்பயுமே எனி வீக் சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துலேருந்து ஒரு 4 சண்டே இருக்குது அப்படிங்கும்போது 4 சண்டேலையும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் ஓஎம்ஆரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 2 ஃபுல் டெஸ்ட்னாச்சும் மினிமம் அட்லீஸ்ட் வந்து 2 ஃபுல் டெஸ்ட்னாச்சும் போடணும். 4 ஃபுல் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் வந்துட்டு குரூப் டூக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் போட்டேன். குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 ஃபுல் டெஸ்ட் வந்து நான் போட்டிருந்தேன். அதாவது ஒரு சண்டேயில் டாஃப், ஒரு சண்டேல ரேஸ் அகாடமி, ஒரு சண்டேல சுரேஷ் அகாடமி. ஸோ இந்த மாதிரி அந்தந்த அகாடமியில் போயிட்டு நான் டெஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த சண்டேலேருந்து கால்குலேட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 4 சண்டே வருது. ஸோ 4 ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஓஎம்ஆர் வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க்கில் நீங்கள் 400-500 பேருக்கு பின்னாடி போயிடுவீங்க. அந்த ஒரு மார்க்கில் உங்களுக்கு வேலை கிடைக்காமே போகலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து 4 ஃபுல் டெஸ்ட்னாச்சும் போடுங்க. அண்ட் இந்த மாதம் தயவு செஞ்சு படிக்காதீங்க, எதையும் புதுசாக படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸை தவிர மற்றது எதையுமே புதுசாக படிக்காதீங்க. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் நான் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்றத வேணால் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ படிச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போ இனிமேல் நான் தமிழ் படிக்க போகிறேன், ஜிஎஸ் படிக்க போகிறேன்றதெல்லாம் பண்ணாதீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு புதுசாக எதையுமே படிக்காதீங்க. ஓகேங்களா, 30 நாள் அப்படின்றது ரிவிஷனுக்கு பத்தாது. ஸோ அந்த 30 நாளில் நீங்கள் படிச்சுட்டு எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க? படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த கொஷின் வந்து போடுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஃபுல் டெஸ்ட் ஒரு 4 ஃபுல் டெஸ்ட்னாச்சும் நீங்கள் போட்டுருங்க. ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஆனால் அதுக்கடுத்து வந்து டெய்லி ஒரு கொஷின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அட்லீஸ்ட் வந்து 2 டேஸ் வந்துச்சுனாச்சு நீங்கள் 25 கொஷின், அதாவது ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போனீங்க அப்படின்னா முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸ் கொஷின் போட்டு பாருங்கள். இன்கேஸ் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா படிங்க. அண்ட் படிக்க முடியல நான் கடைசியாக மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தனியாக உங்களோட ஷெடியூல் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெய்லி ஒரு 1/2 ஹவர் சிஏக்கு வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். கடைசியில் ஒரு 2 டேஸ் இல்லைனா 1 டே ஃபுல்லாக வந்து சிஏக்குன்னே ஒதுக்கிடுவேன். ஒதுக்கி நான் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட தாட்ஸ்க்கும் உங்களோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியாஸ்க்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிஏக்கு வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஷின் அட்லீஸ்ட் 2 டேஸ் வந்துச்சுனாச்சும் ஒரு கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்முலாஸ் வந்து திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ மேக்ஸில் 25 out of 25 எடுத்து தான் ஆகணும். குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஈஸியாக வரும், யார் வேணாலும் போட்டுடலாம். குரூப் 4 ஈஸியாக தான் வரும், பட் வந்து டைம் வந்து நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக சொல்கிறேன் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில ரீசனிங்ஸில் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து இந்த ட்ரையாங்கிளில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, இல்லைனா ஒரு சர்க்கிள் கொடுத்து அந்த சர்க்கிளில் எத்தனை இருக்குது, டைஸ் பார்த்துக்கோங்க, காயின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கெலாம் வந்து ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க, மின்சுரேஷனுக்கு ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான இது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் வீக் என்ன பண்ணணும்னா
இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 9ஆம் தேதி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எழுத போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் ஷெடியூலே எப்படி போடணும் அப்படின்னா, இந்த 1ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் இந்த மாதம் இருக்குது, 9ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி 5ஆம் மாதம் வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஷெடியூல் இருக்கணும். இந்த 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த 1லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் திரும்பவும் தமிழை ரிவிஷன் பண்ணிவிட்டு, அப்புறம் மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழை ரிவிஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா தமிழில் வந்து 100 கொஷின் வரப்போகுது அப்படிங்கும்போது, நீங்கள் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 8 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 கொஷினுக்கான அந்த தமிழை ரிவிஷன் பண்ணணும். அந்த தமிழை ரிவிஷன், அதாவது தமிழ்னா ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இல்லை, அட்லீஸ்ட் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இருக்கும் இல்லையா, ஸோ நியூ தமிழ் மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு, அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க அந்த 5 டாபிக், அதாவது பாலிட்டி, யூனிட் 8, INM, இந்த 3 டாப்பிக்கும் ப்ளஸ் மேக்ஸு, ஓகேங்களா? ஸோ இந்த 4 டாப்பிக்கு ப்ளஸ் இந்த 6th to 10th வரைக்கும் இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஓட்டு ஓட்டணும், ஓகேங்களா? ஸோ ரிவிஷன்னா நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து சொல்லி பார்த்துட்டுலாம் இருந்தோம் அப்படின்னா, இப்போ 4ஆம் வந்து சொல்லி செவத்தை பார்த்து சொல்லி பார்ப்பேன். ஸோ அப்போ அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 8 நாள் எவ்வளோ தூரம் உங்களால் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு தடவை உங்களால் கண்ணால் பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி 31ஆம் தேதி 5ஆம் மாதம் வரைக்கும், இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணது தான் நீங்கள் அந்த 8 நாளில் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 8 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்த டைம் விட கம்மியான டைம் தான் ரெக்யூர் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 8 நாளில் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ஸும், ஆனால் அதே மாதிரி பாலிட்டி, யூனிட் 8, INM, மேக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 நாளில் நீங்கள் வச்சுக்கணும். திரும்பவும் ஒரு தடவை ஒரு புரட்டிடணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 8ஆம் தேதி 9ஆம் தேதி எக்ஸாம் அப்படிங்கும்போது 8ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துடணும். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து ஒரு அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படித்ததாக இருந்தட்டும், இல்லைனா நீங்கள் புதுசாக படிக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் ஒரு அதுக்குன்னு ஒரு 1.5 நாள் 2 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளே நீங்கள் படிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது யாராவது ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா 200 கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 6 மந்த்ஸுக்கு போடுவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தா கூட, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக கேட்கறது இல்லை. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 7-8 கொஷின் கேட்குறாங்க போது, அந்த கடைசி நீங்கள் அந்த ஒரு 1.5 நாள் இல்லை 1 நாள் போடுற ஹார்ட் ஒர்க்னால அந்த 8 கொஷினில் அட்லீஸ்ட் ஒரு 7-6 கொஷின் ஆச்சு நீங்கள் போட்டலாம். 8 கொஷினில் ஒரு 5-6 கொஷின் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக போட்டலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மற்ற இடத்துல நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு மேலே எதையுமே படிக்காதீங்க, ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், நான் ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிட்டுருக்கேன், அதாவது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த நோட்ஸை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் இந்த NOC குரூப் 2A கவுன்சிலிங் இந்த இதனால் கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு, அண்ட் என்னோட டிபார்ட்மெண்ட்டோட ப்ராசஸும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் போட முடியல. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸ்னாச்சு நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி ரொம்ப, அதாவது இந்த கடைசி 8 நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த 8 நாளில் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியலனாலும் INM எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு 10 லெசன் இருக்குது அப்படின்னா அந்த 10 லெசனை ஒரு புரட்டு பொருட்டுங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருக்குறள் எடுத்து ஒரு தடவை வாசிச்சு விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனாச்சு அந்த 8 நாளில் நீங்கள் ஓட்டுறதுக்கான டைம் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அது அந்த 8 நாளில் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்ஸ் டிப்ஸ்லாம் வந்து ஒரு சிலது சொல்கிறேன், எப்படிலாம் வந்து எக்ஸாமில் வந்து டைம் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? தேங்க்யூ.